வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்பவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசிபலம் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 24/4/2023 ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை, ஸ்ரீ சோபகிரத வருடம், சித்திரை மாதம் 11ஆம் தேதி, இன்றைக்கு சதுர்த்தி, மிருஷ நட்சத்திரம், சுபமூர்த்த தினம், இன்றைக்கு சிதியும் நாளாகி இருக்கிறது. மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பூத அன்ன வாகனத்திலே பவனி, தென்காசி மாவட்டம் சங்கரங்குடி ஸ்ரீ கோமதியம்மன் புஷ்ப பாவடை தரிசனம். இன்றைக்கு நள்ளேரம் காலை 6:30 முதல் 7 மணி வரை, இன்று திங்கட்கிழமை ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை சந்திராஷ்டமியர்களின் விசார நட்சத்திரர்களுக்கு இன்றைக்கு சமநோக்க நாளாக இருக்கிறது. ராசிபலன் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான மேசராசினிகளின் நன்மைகள் பலப்படும் காரிய வெற்றிகை கூடும், வரவேண்டிய பாய்க்கல் வசூலாகும், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம், தங்கம் வெள்ளி வியாபாரிகள் வெளிப்போடு செல்விட வேண்டும், ஏற்றுமதி இறக்கமை சுமார் லாபத்தை கூட காத்திருக்கிறது. அன்பான ரிஷபம் ராசினிகளே, மனதில் ஒரு அச்சம் இருக்கலாம், பயம் இருக்கலாம், நெருள் இருக்கலாம், இருந்தாலும் காலை பொழுதே மாலை பொழுதே வருமான இப்பக்கள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பெற வரலாம், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம், நட்பு வழி வெளிப்போடு செல்விட வேண்டும். அன்பான மிதம் ராசினிகளே, நலம் கூடும், பலம் கூடும், காரி விட்டிக்கை கூடும், எழுத்து பேச்சு கவிதை சம்பந்த வகையிலே பெருமைகள் கூடும், படைப்புகளுக்கு உரிய மரியாதை கிடைக்கும், விருதுகள் பெற காத்திருக்கிறீர்கள். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான கடகராசினிகளே, வெற்றி மீது வெற்றி செல்வம் நாளாக இருக்கிறது, காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசியல் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், மகளிர் விடையிலே தக்க சமயத்தில் ஊதுகள் எதிர்பார்க்கலாம், காய்கனி வியாபாரிகள் நல்ல லாபம் பெறலாம், ஏற்றும் இறக்கும் சுமார் லாபத்தை கூட காத்திருக்கிறது, கடல் சார்ந்த பொருட்களாக ஒரு லாபம் கிடைக்க காத்திருக்கிறது. அன்பான சிம்மராசினிகளே, உங்கள் பிரயாசை ஆசைகள் உங்களுக்கு நிறைவேற்ற காத்திருக்கிறீர்கள், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், இயலி சரணாகத்துறை ஏற்றம் காணலாம், கலை சொந்தங்கள் புதிய வாய்ப்புகளை பெறலாம், சின்ன திருவிணத்திய கலைஞர்கள் புதிய சந்திப்புகள் சுகம் கூட்ட காத்திருக்கிறது, வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும், தங்க வழி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான கணிராசினிகளே, தனவரவு கூடும், பொருள் வரவு கூடும், பொருள் ஆதாரம் சிறப்பாக இருக்கும், உடலத்தில் இது எக்கரகட்டம் நாளாக இருக்கிறது, ஒரு சிலருக்கு வயிறு வலி, முழங்கால் வலி ஏற்படலாம், விழிப்புடன் சொல்லிட வேண்டும், உரிய மருத்துவராசனை எடுத்துக்கொள்ளவும், உணவு கட்டுப்பாடு மேம்பே அவசியம், போக்குவரத்தால் பயன்படுத்தப்படலாம், இதுவரை பெற்றோரது மருத்துவ சூழல் கட்டுக்கொள்ள காத்திருக்கிறது. அன்பான துளராசினிகளை, முயற்சிகள் சாத்தியமாகும், காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும், ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நட்டம் கூடும், திருப்பணிகளை சிறப்பாக செய்யலாம், ஆன்மீக சுற்றுலா சென்று வரலாம், போக்குவரத்தால் பயன்படுத்தப்படலாம், இருந்தாலும் விருந்து விழாக்களை குறைத்துக் கொள்வது நல்லதாகும். அன்பான விருச்சிக ராசினிகளை, நிறைவான சொல்லிருப்படும் மனக்கசப்புகள் மாறும், மன போராட்டங்கள் மாறும், இதுவரை அளவு தந்த பிரச்சனைகள் மாற தீர காத்திருக்கிறது, வருமான வாய்ப்புகள் கூட காத்திருக்கிறது, ஒரு சிலருக்கு பதிவு சம்பளம் எதிர்பார்க்கலாம், போக்குவரத்தால் பயன்படுத்தப்படலாம், மாணவ செல்வங்களால் முன்னேற்றம் காணலாம், இருந்தாலும் சகவானோடு அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகவும். அன்பான தனுசு ராசினிகளை, போட்டி பொறாமல் இருக்கத்தான் செய்யும், எதிர்ப்புகளை கண்டு அஞ்ச வேண்டாம், வெளிப்படுத்த விடுங்கள், அடுத்தவர் பேசி தர வேண்டாம், உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்து வாருங்கள், காலை பொழுது மாலை பொழுது வரமுனைகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, போக்குவரத்தால் பயன்படுத்தப்படலாம், ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக இட்டம் கூடும், திருப்பணிகளை சிறப்பாக செய்யலாம், வரன்கள் வரமாக அமைய காத்திருக்கிறது. அன்பான மகர ராசினிகளே, சினத்தை விட்டுவிடுங்கள், கோபத்தை விட்டுவிடுங்கள், வெளிப்படுத்த விடுங்கள், இறக்கப்படுங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட ஏமாந்து விட வேண்டாம், ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம், அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசியல் அனுகூலம் கூட காத்திருக்கிறது, அரசியல் அனுகூலம் பெற காத்திருக்கிறீர்கள், புதிய ஒப்பந்தங்கள் பெற காத்திருக்கிறது, வழக்குகள் சாதகமாகும். அன்பான கும்பராசினிகளை, உற்சாகம் கூடும், ஆனந்தம் கூடும், பெருமைகள் பலப்படும் புலப்படும், காரிய வெற்றி கைகூடும், கதை கவிதை கற்று எழுதுவோர் புதிய விருதுகள் பெறலாம், பாராட்டுகள் பெறலாம், பரிசுகள் பெறலாம், வெளியூர் சம்பந்த வகையில் விருப்பங்கள் நிறைவேற காத்திருக்கிறது. அன்புக்குரிய சந்திப்பினர் காத்திருக்கிறது, ஆண் பிசினஸோடு விழிப்புடன் செல்லவிட வேண்டும், ஏஜென்சி சிறுத்தோட முன்னேற்றம் காணலாம். அன்பான மீன ராசினிகளை, கோபத்தை விட்டுவிடுங்கள், குணத்தை கை கொள்ளுங்கள், புதிய வேகத்தோடு செயல்படுவீர்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை, வேகத்தோடும் செயல்படுங்கள், மனோத்திடம் கூடும், மனோதைரியம் கூடும், வரவேண்டிய வாய்க்கு வசூலாகும், தொழில் மாற்றம் இடமாற்றம் சிறு கமையெல்லாம் இருந்தாலும் யோசித்து செயல்படவும், ஒரு சிறிய சம்பந்தப்பட்ட மனக்கசப்புகள் வரலாம், யாரோடும் பார்த்து பழகவும் பார்த்து பேசவும், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜோதிடமிட்டுக்கொள்ள வேண்டாம், ஊர் மாற்றம் சம்பந்தப்பட்ட வகையில் யோசித்து செயல்படவும். அன்பான உங்களுக்கான சிறப்பான ஜோதிடசனை கேட்டிங்கன்னா, பொதுவாக சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பருப்பு சாதம் தானம் செய்தால் யோகம் வேகமாகுமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்பவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு.